Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான கருவேப்பிலை துவையல் தாங்க செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டா எப்படி செய்யறதுன்றத வீடியோல பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு சை கிரிஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இப்போங்க கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாங்க. அதுக்கு ஃப்ரெஷா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. ஈர இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுருக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது ஈர இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரிக்குங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. கடாய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போங்க ஆயில் சூடாயிடுச்சுங்க. 2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் அந்த டைத்தில் சிம்மில் வச்சுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இந்த சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போங்க லைட்டாக வறுத்து விட்டாச்சுங்க. நல்லா லைட்டாக வறுபட்டுருச்சுங்க. இப்போ கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ ஸ்டவ் சிம்லேயே வச்சு 1 நிமிஷம் தேங்காய் துருவலை வறுத்துக்கலாங்க. இப்போங்க 1 நிமிஷம் தேங்காயை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. அப்போ கருவேப்பிலை துவையல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சா டக்குன்னு கருவேப்பிலையோட கலர் மாறிடுங்க. அங்காட்டி மிதமான தீ வச்சு கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ கருவேப்பிலையை வதக்கிக்கலாங்க. இப்போங்க கருவேப்பிலையுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துன்னு இப்போ வதங்கி இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க துவையல் அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போங்க தாளிப்பு கரண்டி வச்சு தாளிக்கிற தேவையான அளவு ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை துவையலோடு சேர்த்துடலாங்க. இப்போங்க டேஸ்டான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.